Hi and hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 9ல இருக்கிற லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கற டாபிக்ல அப்படிங்கற டிவிஷன்ல ஃபோனாலஜி அப்படிங்கற டாபிக்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபோனெடிக்னா என்ன, ஃபோனாலஜினா என்ன, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் ஃபோனாலஜில உள்ள சில டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிஃபோர் தட், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. கூடவே அதுல வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஃபோனெடிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோனெடிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ். அதாவது நம்மளோட இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கிற 26 லெட்டர்ஸ்க்கும் 44 சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 44 சவுண்ட்ஸை பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் தான் ஃபோனெடிக்ஸ். ஸோ அதில் நம்ம நிறைய கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் வந்து 24 இருக்கு, வவ்வல் சவுண்ட் வந்து 20 இருக்கு, அது வவ்வல டிப்தாங்ஸ் அண்ட் மோனோதாங்ஸ்னு பிரிப்போம். ஸோ இது மாதிரி நிறைய சப்டிவிஷன்லாம் அதில் இருக்கு. எந்த லெட்டர், அதாவது எந்த லெட்டரோட சவுண்ட் வந்து எப்படி எல்லாம் ப்ரொனன்ஸ், அதாவது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த ஃபோனெடிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள படிப்போம். அது நமக்கு இப்ப சிலபஸ்ல இல்லை, ஆனாலும் நம்ம அதை பத்தின ஒரு ஐடியா நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஏன்னா அது இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இங்கிலீஷ் அப்படின்னா அதுல வந்து ஃபோனெடிக்ஸ நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இது நமக்கு நம்மளோட டாபிக்ல ஃபோனாலஜி தான் இருக்கு, பட் ஆனா ஃபோனெடிக்ஸ பத்தின ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு இருக்கணும். இருந்தாதான் நமக்கு இதுல இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நம்ம அடுத்தது ஃபோனாலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். The study of use and organization of speech sounds is called phonology. சிம்பிளா சொல்லணும்னா அங்க தனித்தனியா படிச்ச ஒவ்வொரு லெட்டரோட சவுண்டையும் இங்க குரூப்பா படிக்க போறோம். சோ ஒரு குரூப் ஆஃப் லெட்டரோட சவுண்ட படிக்கிற படிப்புக்கு பேரு தான் phonology. சோ அங்க ஏட சவுண்ட் அ, டியோட சவுண்ட் இட் அப்படிலாம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அந்த இந்த இந்த ஏ இந்த தனித்தனி லெட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன வேர்டு கிரியேட் பண்ணி அந்த குரூப் ஆஃப் வேர்டோட சவுண்ட படிக்கிறது தான் ஃபோனாலஜி அப்படின்னு நமக்கு டிஸ்கிரைப் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோனாலஜில நம்ம என்ன பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோனிம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மார்பாலஜி வீடியோல, அது மார்பாலஜி சாப்டர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மார்ஃபிம் அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் எ வேர்டு தான் மார்ஃபிம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும், அங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் வேர்டோட மீனிங்னு பார்த்தோம், இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் வேர்டோட சவுண்டு, அவ்வளோதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதில் வந்து வேர்டோட மீனிங், இது வேர்டோட சவுண்டு. த ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்டு ஃபோனிம் ஆர் distinguishing sound unit in a language. அது ஒரு லாங்குவேஜ்ல என்னெல்லாம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கு, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபோனிம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோனிம் சிம்பிளை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லாஷ் பிராக்கெட்குள்ள யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எழுதுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டை பாருங்க, பேட் பேட், பேட் பேட். இதுல இந்த டி இட்டு, டி இது இட்டு. ஸோ இதுலயும் டி டி. ஸோ இந்த சின்ன ஒரு ஸ்மாலஸ்ட் மீன் யூனிட் மாறுது பாத்தீங்களா, அதனால இந்த வேர்டோட மீனிங்கும் மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் எ சவுண்டுக்கு பேரு தான் ஃபோனிம் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட், ஃபோனிம்ஸ் ஆர் கான்ட்ராஸ்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். நம்ம இங்க டிஸ்ட்ரிபியூஷன், கான்ட்ராஸ்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு நம்ம பின்னாடி இதுலயே பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர், அதாவது ஒரு லெட்டரோட சவுண்ட் வந்து வெவ்வேறு வேர்டில் வெவ்வேறு பிளேஸ்ல அண்ட் வெவ்வேறு மீனிங்கை கொடுக்குற மாதிரி வர்றது தான் கான்ட்ராஸ்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அது டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கும், அதுக்கு பேர் தான் ஃபோனிம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த ஃபோனிம்ஸ்க்கும் ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் அப்படின்றது சவுண்டு, கிரீக் வேர்டு அது. ஸோ ஃபோன்ன்ற கிரீக் வேர்டுல இருந்து தான் ஃபோனிடிக்ஸ்ன்ற வேர்டே வந்திருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபோன்ன்ற டேர்ம் எந்த ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கு.
அது வந்து என்ன, இதுக்கு ரெண்டுக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோனிம்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்ல வர்றது, ஃபோன் அப்படிங்கிறது பிசிக்கல் வியூ. ஒரு லெட்டரை பார்த்த உடனே அந்த லெட்டருக்கு என்ன சவுண்ட் அப்படின்னு நம்ம பார்த்து தானே சொல்றோம். ஸோ அது வியூல, பிசிக்கல் வியூல. ஃபோனிம்ஸ் அப்படின்னா அந்த லெட்டர் வந்து ஒரு வேர்டுல, இந்த பேட் அப்படின்றதுல இந்த டி இந்த இடத்துல இருந்தா என்ன சவுண்ட், அதாவது என்ன மீனிங் அதுக்கு. இப்ப இதுல பேட்னு இருக்கு, சாரி பேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல என்ன மீனிங் அப்படின்னு நம்ம மைண்ட்ல நம்ம திங்க் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா, அதான் ஃபோனிம்ஸ். ஸோ ஃபோனிம்ஸ் அப்படின்னா மைண்டு, ஃபோன் அப்படின்னா நம்மளோட வியூ, பிசிக்கல் வியூ. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் இப்படி கேட்டுடலாம். அடுத்தது இதுல நம்ம ஃபோனாலஜில அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, மினிமல் பேர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மினிமல் பேர்ஸ் அப்படின்னா எ பேர் ஆஃப் வேர்ட்ஸ் டிஃபரிங் பை ஒன்லி ஒன் ஃபோனெட்டிக் செக்மெண்ட் ஆர் சூப்பர் செக்மெண்ட். அதாவது ஒரே ஒரு ஃபோனெட்டிக் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதில், அதுதான் மினிமல் பேர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பின் பின், ஹேட் ஹேட். இதில் இந்த பி அண்ட் பி இந்த ரெண்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, இதில் டி அண்ட் டி இதுதான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒன்லி ஒன் ஃபோனெட்டிக் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகி பேர் பேரா சேர்ந்து வருது. நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதுவே இந்த மினிமல் பேர்ஸ்ல தான் வருது. ஸோ அதுதான் மினிமல் பேர். அல்லஃபோன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இந்த ஃபோனாலஜின்ற கண்டென்ட்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டேர்ம் என்னன்னா அல்லஃபோன்ஸ். அல்லஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லெட்டரோட சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு பஃப் ஆஃப் ஏரை ரிலீஸ் பண்ணுவோம். அந்த லெட்டரை எப்படி சொல்லுவோம்னா, ஆஸ்பிரேட்டட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்பிரேட்டட் சவுண்ட்ஸ் எல்லாமே இந்த அல்லஃபோன்ஸ்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி ஸ்டாப் அது சொல்லி பாருங்க, பி அப்படின்றதுல இந்த பி சொல்லும் போது சவுண்ட வந்து நம்ம ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த வேர்டு ஸ்டாப் அப்படின்ற வேர்டை சொல்லி பாருங்க, அதுல வந்து அந்த பி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சொல்லும் போது ஏர் ரிலீஸ் ஆகாது. ஸோ ஏர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்பிரேஷன் சவுண்டு, ஆகல அப்படின்னா அன்ஆஸ்பிரேஷன் சவுண்டு. ஸோ இப்போ ஆஸ்பிரேஷன் சவுண்டை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எந்த லெட்டரோ அந்த லெட்டரை எழுதி மேலே வந்து ஹச் எழுதுவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பி வந்து ஆஸ்பிரேஷன் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆஸ்பிரேஷன் ஆகிற எல்லா லெட்டரும் வந்து இந்த அலஃபோன்ஸ்ல தான் வரும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒன் வேர்டில் இப்படி கேட்டுடலாம், எப்படின்னா கீழே ஆஸ்பிரேஷன் சவுண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கீழே இதில் வந்து எது ஆஸ்பிரேஷன் சவுண்ட் அப்படின்னு கேட்டலாம். ஸோ வெறும் நிறைய லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே ஹச் கொடுத்துருக்க லெட்டர் ஒன்றே ஒன்று கொடுத்து இதில் எது ஆஸ்பிரேஷன் சவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மொத்தம் த்ரீ கைண்ட்ஸ் இருக்கு, என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னா, சேம் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் என்வாரன்மெண்ட். அதாவது இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும், டேப் ஸ்டெப் பேட் இதுல எல்லாத்துலயுமே அந்த டீன்ற சவுண்டு, டீ அப்படின்ற சவுண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வருது, அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்வாரன்மெண்ட்ல வருது இல்லைங்களா. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது கான்ட்ராஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட் ராட் அப்படின்னு ஒரே ஒரு அலஃபோன் மட்டும், அதாவது ஒரே ஒரு லெட்டரோட சவுண்ட் மட்டும் மாறும், அதனால அதோட மீனிங்கும் மாறும். ஸோ அதுதான் கான்ட்ராஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது ஃப்ரீ வேரியேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் மீனிங்கை தான் கொடுக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்கனாமிக் அப்படின்ற வேர்டு எடுத்துட்டீங்கன்னா, அதை இக்கனாமிக் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம், அண்ட் எக்கனாமிக்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். அது மாதிரி டேட்டாவை டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், எய்தர எய்தர் அப்படின்னு சொல்லுவோம், ஈதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சேம் மீனிங் இருக்கும் பட் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும், அதுதான் ஃப்ரீ வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்னா த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃப்ரீ வேரியேஷன். ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் ஆர்கிஃபோனிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஆர்கிஃபோனிம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட லாங்குவேஜில் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் ஒரு ஃபோனிமை நம்ம வந்து சொல்லும் போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அதை வந்து ரெண்டு ஃபோனிமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை
ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி காமிக்காம, டினோட் பண்ணி காமிக்காம அப்படியே நியூட்ரலா சொல்லிடுறது, பொதுவா சொல்லிடுறது. இப்ப இந்த டி டி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து டி டி அப்படின்னு தனியா டிஃபரெண்ட் பண்ணி சொல்லாம பொதுவா ஒரு நியூட்ரலேஷன் கொண்டு வந்துடுறது. ரெண்டுக்கும் நடுவுல பெட் பெட் அப்படின்னு நம்ம பொதுவா அந்த ரெண்டு டீயோட சவுண்டையும் பொதுவா சொல்லிடுறது. அதுதான் வந்து ஆர்கிஃபோனிம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபோனெட்டிக்ஸுக்கான ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்கோஸ்லோவியாவில இருக்கு. அந்த ஸ்கூலோட பேர் வந்து ஃபிராகு ஸ்கூல். இங்கதான் ஸ்கூல் ஆஃப் லிங்குவஸ்டிக் தாட் அண்ட் அனலைசிஸ் பண்ற பிளேஸா இதுதான் இருக்கு. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா செக்கோஸ்லோவியாவில இருக்கு. ஸ்கூலோட பேரு ஃபிராகு ஸ்கூல். அடுத்தது இந்த ஃபோனாலஜில ப்ரொசோடைக் அனலைசிஸ் ஒன்னு இருக்கு. அது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போயம்ல ஒரு ஒர்க்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் பிச் அண்ட் இன்டோனேஷனை பத்தி அனலைஸ் பண்றதுதான் ப்ரொசோடைக் அனலைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபோனாலஜி அப்படின்ற டாபிக்கு கீழே வர இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த டாபிக்ல தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. கூடவே அதுல வர ஆல் ஆப்ஷனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.